வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 7க்குள்ள பார்த்தீங்கன்னா 11 கண்டெஸ்டன்ட் என்ன ஆர்டர்ல போனாங்க, என்ன கிஃப்ட் எல்லாம் கமல் சார் கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ 12th கண்டெஸ்டண்டா உள்ள போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஜய். இவருக்கு வந்து கமல் சார் ஒரு போட்டோ ஃப்ரேமை கிஃப்டாக கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. 13th கண்டெஸ்டண்டா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் உள்ள போயிருக்கிறாரு. அவருக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த கட்ட பேக்கை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது சரவணா ஸ்டோர்லாம் கொடுப்பாங்கல்ல கட்ட பேக், அந்த மாதிரியான ஒரு பேக்கை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து 14th பார்த்தீங்கன்னா யுகேந்திரன், மலேசியா வாசுதேவன் சார் அவருடைய பையன், அவர் பெரிய சிங்கர், இவரும் சிங்கர். இவருடைய அப்பாவுடைய ஸ்பெக்ஸை வந்து கிஃப்டாக கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. 15th விசித்ரா போயிருக்கிறாங்க. 16th நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு பார்க்கறது இவரை தான், பவா செல்லதுரை எழுத்தாளர் போயிருக்கிறாரு. பவா செல்லதுரை யாருன்னு தெரியாதவங்க, பவா செல்லதுரை கதைகள் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்ல நிறைய அவர் வந்து எழுத்தாளர் கதையும் சொல்லியும் கூட நிறைய எழுத்தாளர்களுடைய கதைகளை சொல்வாரு. சுவாரஸ்யம் குறையாம அந்த எசன்ஸ் குறையாம சொல்வாரு. சீசன் 5 அபிஷேக் உள்ள போயிருந்தாரு. அபிஷேக் வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் ஷோவை பத்தி பேசினது, கமல் சாருக்கு எதிராக பேசின அந்த வீடியோ கட்டெல்லாம் எடுத்து போட்டு பரப்புனாங்க. அது அவருக்கு பயங்கர எதிராக போய் முடிஞ்சது. பவா செல்லதுரை சாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பேசிருக்கிறாரு. இங்க ஓ அங்கிள் ஓ ஆன்டி அப்படிங்கிற மாதிரி விசித்ரா அவங்க போயிருக்கிறாங்க, பவா செல்லதுரை சார் போயிருக்கிறாரு. இவங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்ல. ஏஜ்டு கேரக்டர்ஸ்லாம் உள்ள எவ்வளோ நாள் இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 5 தாக்கு பிடிச்சாலும் அதிகம் இல்லை. அதிகபட்சமாக இருந்தது இமான் அண்ணாச்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேவரட்டிசம் நடந்துச்சு அங்கே ராஜ் மூலியமா, அதனால தான் இருந்தார். பிரியங்கா கிட்டே அவரால் சமாளிக்கவே முடியல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது அவருக்கேவே. கமல் சாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் தலையில் கொட்டிகிட்டு இருந்தார். கமல் சாரும் பவா செல்லதுரை இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள். கமல் சாருக்கு பவா செல்லதுரை மேலே பெரிய மரியாதையும் இருக்குது, இவருக்கும் அவர் மேல மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் நிறைய இடங்களில் நிறைய மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. கமல் சாரை பத்தி மட்டும் இல்ல, எல்லா நடிகர்களையும் ஒரு எழுத்தாளன் அப்படிதானே பாப்பா. அப்படி அவங்களுக்கு வந்து நான் சாதாரண மனிதர்கள் தான் பெரியவர்களா தெரிவாங்க. இந்த மாதிரி புகழ் வெளிச்சத்துல உச்சத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஆட்களை தெரிவாங்க. அதாண்டா ஒரு எழுத்தாளன் திமிரு அப்படின்னு அவரே சொல்வாரு. இந்த மாதிரி பேசின விஷயங்கள்லாம் வெளியே வருமா அப்படின்னு பார்த்தா போன வேகத்துல இவர் வெளியே வந்துட்டார்னா வராது, ஆனால் உள்ள ரொம்ப நாள் இருந்தார்னா நிச்சயமாக எடுத்து பரப்புவாங்கல்ல. நான் வந்து நேற்றே வந்து இவர் போகிறாரு அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை பார்த்தேன். நண்பர் கூட பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம லைவில் இதை சொல்லும் போது நான் அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். காரணம் இவரே ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இப்போ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. நிறைய டேரக்டர்ஸ், சினிமாவில் இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு நண்பர்கள் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் நிறைய நாள் தங்கிட்டு வருவாங்க. திருவண்ணாமலை போயிட்டு எப்போவுமே சாப்பாடு அங்கே வெந்துட்டே இருக்கும். யாருன்னா தெரியாதவங்க கூட அங்கே இருப்பாங்க, பல நாள் இருப்பாங்க. ஏன் இருக்கிற, எதுக்கு வந்த, எப்போ போவ, எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது ஒரு எழுத்தாளர்கள் இல்லை கலைஞர்களுக்கான வேடந்தாங்கள் அப்படின்லாம் பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க இவருடைய வீட்டை பற்றி. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு நாள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை வர அளவுக்கு அப்படி பயங்கரமாக விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா மிஷ்கின் சார் படத்துலேயே சொல்கிறாரு, ஒரு கேரக்டருக்காக புக் பண்ணாங்க. ஒரு 2 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷூட் போகிறதுக்கு முன்னாடி மிஷ்கின் எனக்கு பிடிக்கல, நடிக்க பிடிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பிக்பாஸ்க்குள்ளே போயிட்டு அதே போல் வந்துட முடியுமா? ஏற்கனவே ஜிபி முத்து வந்துருக்கிறார்ல, அந்த மாதிரி வந்து இவரும் சொல்லுவாரா அப்படிங்கிற அந்த டவுட்டும் நமக்கு இருக்குது. ஒரு எழுத்தாளன் வந்து எந்த விதிகளுக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது அப்படின்லாம் நிறைய முறை இவர் சொல்லுவார். இங்கே பிக்பாஸில் டாஸ்க்காக கொடுத்து கொள்ளுவாங்களே, அதெல்லாம் இவருக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வருது. நான் இப்போ கூட எதை வச்சு இவர் போகிறாரு அப்படிங்கிறத நம்பினேன் அப்படின்னா, இவருடைய நண்பர் எஸ்கேபி கருணா அப்படிங்கிறவர் அவர் ட்வீட் போட்டிருந்தாரு. அவர்கிட்ட நிறைய பேர் இப்போ கேட்டிருக்கிறாங்க, என்னங்க சாருடைய பேர்லாம் அடிபட்டுது, நீங்களா கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க, கேட்காம உள்ள போகிறாரு. வாழ்க்கைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைதானே அப்படின்ட்டு போகிறாரு அப்படின்னு அவரும் கிண்டலாக சொல்லியிருந்தாரு. இப்போ தான் நானும் நம்புகிறேன். எதுக்கு சார் உங்களுக்கு அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. அவரும் யோசிச்சிருப்பார்ல நிறைய விஷயங்களை. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் ஆரம்பிப்பாங்க எல்லாத்தையுமே, ஆனால் எண்டு கார்டு அவங்க கையில் கிடையாது இல்லை. கமல் சார் வந்து வார வாரம் ஒரு புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணுவார். அப்படி பார்த்தீங்கன்னா இவருடைய பப்ளிகேஷனில் வந்த ஜெயமோகன் எழுதிய அறம் அப்படிங்கிற புத்தகத்தை ரெஃபர் பண்ணும்போது அது பயங்கரமாக சேல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவர் உள்ளே போனால் அங்கே கதை ஏதாவது சொன்னால் அவருக்கு இன்னும் ஊடக வெளிச்சம் கிடைச்சா அது நல்லது தானே, அது ஒரு எழுத்தாளனுக்கான ஊடக வெளிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஆனால் என்னென்னா இவர் வந்து பிற்போக்குவாதி கிடையாது, பயங்கர முற்போக்குவாதி. ஆனால் வெகுஜனம் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. வெகுஜனம் வேறு மைண்ட் செட்டில் இருப்பாங்கல்ல,
இவரே வேற சொல்லுவாரு, வெகுஜனெல்லாம் எல்லாரையும் ஏத்துக்க மாட்டாங்க, வெகுஜனை ஏத்துக்கலன்னா தான் சந்தோஷம் பண்ணும், ஏத்துக்கிட்டாதான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கிண்டல் அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தெரியல, இவர் எப்படி ஃபிட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராம இருந்தா நல்லா இருக்கும். இவருடைய கதைகளை கேட்டு பாருங்க, கதை படிக்கக்கூடியவர்கள் படிங்க, படிக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா இலக்கியங்களை இவருடைய கதை சொல்லி அந்த வீடியோக்கள் இருக்கு யூடியூப்ல, அதை கேளுங்க, அது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாசிட்டிவ் சைடாவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இப்ப உள்ள போனதுக்கு அப்புறமா வந்து அவருக்கு உள்ள இருக்கிற அவருக்கே தெரியாத நெகட்டிவிட்டி அந்த விஷயங்கள்லாம் கூட வெளியே வரும்ல, அப்படியெல்லாம் வந்தா இதுவரை கொண்டாண்ட அந்த சமூகம் இவரையே வேற வச்சு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரலாம். பாசிட்டிவா முடிஞ்சா நல்லது, பாசிட்டிவா முடியறதுக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லிப்போம். பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சும்மாவே இருக்கிறது, பேசுறது, நடக்கிறது அப்படின்னா கூட சமாளிச்சிருவாரு, நாங்க டாஸ்க் பண்ணணுமே அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கே, குறையா சொல்லி தள்ளுவாங்களே, அவங்கள ஃபேஸ் பண்ணமே இதெல்லாம் இருக்கு, எப்படி சார் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் பார்ப்போம், இப்போதைக்கு அவர் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போயிருக்கிறாரு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டாப் ஃபைவ்ல வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா கண்ணு கெட்டின தூரம் வரை தெரியல, ஆனா அப்படி நடந்தா அது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கலா இருக்கும். அப்படி ஒரு மிராக்கல் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கமல் சார் இவருக்கு ஒரு நோட் புக்கை கிஃப்டா கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, அங்க போய் பேசுறத விட்டுட்டு ஒரு கட்டத்துல உட்காந்து நான் எழுதுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் விட மாட்டாங்க, அங்கிருந்து பிக் பாஸ் கூப்பிட்டு டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய காமெடிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது இந்த பருத்தி மூட்டை குடோல்லே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைலாக் இப்ப உள்ள போயிருக்கிற இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.